அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, உங்களுடைய சிலபஸ் என்னன்னு பற்றி தான் இந்த வீடியோ கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ ஏஓ வந்தாலும் சரி, ஏடிஏ வந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 2023 கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஃபார் ஏஓ அண்ட் ஏடிஏ. ஸோ இதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குதுங்க. ஒன்று பேப்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் பேப்பர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் 1 பற்றி பார்க்கலாம். ஸோ பேப்பர் 1 அக்ரிகல்ச்சர் பேப்பரில் மொத்த கொஸ்டின் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 200 வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 300 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் டைமிங். ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஏஓக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏக்கு பிஜி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பகுதி, அதாவது ரெண்டாவது பேப்பர். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் இருக்கும். இந்த பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இல்லைனா ரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இது ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டோட்டல் கொஸ்டின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100, அதாவது பேப்பர் 2 200 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்ட் பிக்கில் 100 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே 1.5 அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே 1.5. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கோரில் கவுண்டிங் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு எலிஜிபிலிட்டி தான். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து 40% வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பேப்பரையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையுமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 40%க்கு பதிலாக 39% தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பரே கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க, இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ தான் மார்க் எடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைனல் ஸ்கோரில் கவுண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு இல்லை தமிழே படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ரிமைனிங் 1.5 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் 100 இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5, 150. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 ஃபர்தராக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ 75 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு, ரிமைனிங் 25 வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ரிமைனிங் 75 வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி, அதேமாதிரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாகிரஃபி, இந்தியன் எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி பகுதிகள்லேருந்து மொத்தமாக 75 கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 150. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பருக்கு 300, அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ டோட்டலாக 450 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து 60 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே இன்டர்வியூவில் டோட்டல் மார்க்கான 60 அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யூஸ்வலாக டிஎன்பிசி பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருவாங்க. ஸோ 4 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 42, 37, 31, 26, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21 26 வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி
உங்களுக்கு 60 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா, சரி இன்டர்வியூவில் போகும்போது நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் நல்லாவே பதில் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்லாப், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லாபு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாபானா 42 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணுறீங்கன்னா 37, அதை விட கொஞ்சம் கம்மியானால் 31, அப்படி அந்தளவுக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னா 26 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லாபில் தான் கொடுப்பாங்க, இதுக்கு நடுவில் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தர மாட்டாங்க. அதேமாதிரி 45 மார்க்கு இல்லை 47 மார்க் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, தர மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்லாபில் தான் உங்களுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஆன்சர் சொல்கிறத பொறுத்து. ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டனில் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு சேஃபர் சைடில் இருக்க முடியும், புரியுதுங்களா? ஏன்னா இன்டர்வியூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் கேட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களால் சொல்ல முடியாமல் கூட போகும். அது மட்டும் இல்லாமல் இது அதிகமான மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, ஓரளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா ரிட்டன் ஸ்கோர் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இதில் எந்த பேப்பருக்கு நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் பேப்பருக்கு தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சப்ஜெக்ட் பேப்பருக்கு உண்டான மார்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 150 மார்க் தான் இருக்குது, ஆனால் சப்ஜெக்ட் பேப்பருக்கு அதை விட டபுள், 300 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதனால் சப்ஜெக்ட் பேப்பருக்கு தான் நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பேப்பருக்கு 1.5 மார்க் தான் இருந்தது, ஓகேங்களா? ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்காக இருந்தது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாற்றிட்டாங்க, ரெண்டு இதுக்குமே 1.5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் பேப்பருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்குறாங்கிறத பொறுத்து நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணி நாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியும். இதுவே ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு போனீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் இருக்கும். நம்ம கம்பல்சரி இதெல்லாம் தான் கேட்பாங்கிறது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். ஆனால் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். நம்மளுடைய ஏரியா கவரேஜும் ரொம்ப கம்மியாக படித்தா போதும், அதுலேருந்து அதிகமாக கொஷின் வரும். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், அதுலேருந்து ரொம்ப கம்மியான கொஷின் தான் வரும், புரியுதுங்களா இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவராலாக எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் ஸ்கோரிங்லாம் எப்படி இருந்துக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏஓ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கட் ஆஃப் மார்க்கு வித் இன்டர்வியூ, இன்டர்வியூவோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 340 to 350 ரேஞ்ச் டோட்டல் ஸ்கோர். ஏன்னா அப்போ வந்து ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் பேப்பர் பேப்பர் ஒன்று சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க் இருந்தது. பேப்பர் டூவான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் 2 மார்க்கு, அப்போ 200 மார்க் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது இல்லாமல் இன்டர்வியூ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 570 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நடந்தது. ஸோ அந்த 570 டோட்டலாக 340 350 மார்க் எடுத்தவங்களுக்கு இது கேட்டகரியை பொறுத்து மாறும், ஓகேங்களா? ஸோ அதேமாரி உமன் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 40% இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து இதெல்லாமே பொறுத்து மாறும். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஃபைனலாக செலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஆயிருந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2021 அதாவது லாக்டவுன் டைமில் ஏஓ கால்ஃபர் வந்து வந்திருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஃபைனல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 410 மேலே டோட்டல் ஸ்கோரில் 410 மேலே எடுத்துகிறவங்களுக்கு தான் ஏஓவோ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2023 ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டவங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 360 மேலே இருக்கணும். அப்படி மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டுமே 2018 2020 இது ரெண்டுமே எத்தனை மார்க் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 570 மார்க் தான் நடந்தது. 2023 நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 510 மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா 510 மார்க் தான் நடந்தது, ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அதாவது இன்டர்வியூவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1:3 அல்லது 1:4 ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்க.
தகுந்த மாதிரி 1:3 அல்லது 1:4 ரேஷியோவில் கூப்பிட்டவங்களுக்கு இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 360 மார்க் தான் இன்டர்வியூ போயிருக்காங்க. இது இல்லாமல் இன்டர்வியூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ நடக்கலை. ஓகேங்களா, ஸோ இதில் 2023 தான் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏவும் சேர்ந்து வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி 1989 ஒரு டைம் ஏடிஏ ரெக்ரூட்மெண்ட் டைரக்டாக பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க் தான். அதாவது இப்போது கூப்பிட்ருக்கக்கூடிய 1:3 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்குறாங்க. இந்த 1:3 ரேஷியோவில் கூப்பிட்டவங்களுக்கு ஆவரேஜாக 300 மார்க்குக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இயர் போக போக கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஏரியா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2018 வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியா கவர் பண்ணணும் அப்படின்னு பெருசாக வந்து அவேர்னஸ் வந்து கிடையாது, எப்படி படிக்கணுங்க அவேர்னஸ் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆக ஆக காம்படிட்டிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்குடைய கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இன்னும் அடுத்து வரும்போது இன்னும் அதிகமாகும். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போ குறையுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸாம் பேப்பர் வந்து டஃப்பாக வந்து கேட்கணும், ரொம்ப டஃப்பாக கேட்டால் தான் இது குறையும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து வந்துச்சுன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஓகேங்களா, ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாம் பேப்பர் வந்து டஃப்பாக கேட்டால் மட்டும்தான் கட் ஆஃப் மார்க் குறையும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஏன்னா 2018 அரவுண்டு மோர் தென் 300 போஸ்ட்டும், அதே மாதிரி 2020 மோர் தென் 300 போஸ்ட் வந்துருக்குது, 2023 அரவுண்டு 50 போஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்தும் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்கும். போஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் போஸ்ட் அதிகமாக போகும்போது கட் ஆஃப் மார்க் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நாம் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிலபஸ். ஸோ ஏவோவுடைய சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் அதிகமாக அந்த சிலபஸில் கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் தான் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட் கொடுக்கணும்னா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். ஏன்னா யூனிட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வரும். ஸோ அப்புறம் 5-year பிளானு, அதுக்கப்புறம் நித்தியோயோக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நேஷனல் சீடு கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இந்தியன் எக்கனாமி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ ஒரு யூனிட் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக எந்த யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ம் பிஸ்னஸ் அண்டு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபார்ம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு யூனிட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டாவது யூனிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் ரெண்டாவது யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது யூனிட், இதுவும் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட்டில் 3 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறது எந்த சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஏன்னா இதில் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 40-45 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்தே கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸு இந்த சப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு இப்போ 300 கொஷின், 200 கொஷின்னா அதில் கிட்டத்தட்ட 50 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்தே வருது. இதே யூஸ்ஃபுல்லான பேட்டர்னும் கூட, இதுக்கு முன்னாடி வந்த பேட்டர்னை வச்சு தான் நாங்கள் வந்து இதை சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்த முக்கியமான சப்ஜெக்ட்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஈவன் தோ சீட் சயின்ஸ் டெக்னாலஜி ஒரே ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் யூஸ்வலாக
இதில் வந்து ஏஓக்கு அதிகமான குவஷின் சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து கேட்குறாங்க. அரவுண்டு 35 to 40 கொஷின், ஆவரேஜாக 30 to 35 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வரும் சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து. அதுக்கடுத்து முக்கியமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரானமி. சரி, ஏன்னா அக்ரானமி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற யூனிட் 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஹோல்டிங், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட்லேயுமே மற்ற யூனிட்லேயுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 4னு சொல்லக்கூடிய கிராப் மேனேஜ்மெண்ட்டுமே அக்ரானமி போர்ஷன் தான். ஸோ கிராப்பிங் சிஸ்டம், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், ரீசைக்கிளிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, ஆர்கானிக் மெனியூர்ஸு, இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டில்லேஜ், இது எல்லாமே உங்களுடைய அக்ரானமி போர்ஷனில் வரும். ஸோ அதனால் அக்ரானமி சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 35 to 40 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அக்ரானமிலேருந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இது அங்கங்கே லைன் லைனாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரானமி போர்ஷன் வந்து கவர் ஆகிருக்குது. அதுக்கடுத்த முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சாயில் சயின்ஸ். சாயில் சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னா 25 to 30 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயில் சயின்ஸ்லேருந்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த முக்கியமான சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட, உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆவரேஜ் 15 to 20 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன். இதில் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க, என்டமாலஜி அண்டு பேத்தாலஜி. இது ரெண்டுமே சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுக்கறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆவரேஜ் 15 to 17 கொஷின் வரும். புரியுதுங்களா? ஸோ நம்ம படிக்கக்கூடிய ஆர்டர் தான் இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு என்டமாலஜி பேத்தாலஜிலாம் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுமே சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரே யூனிட்டில் வந்து ரொம்ப கம்மியான கொஷின் தான் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆவரேஜ் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 20 கொஷின் கேட்டால் தான் எவ்வளோ வரும், 200 கொஷின் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்காக படிக்காமலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ என்டமாலஜிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவிலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரிட் கிரைன் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கும், அதுலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், ஸோ அதுலேருந்தும் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. அதேமாரி செரிக்கல்ச்சர், எப்பிகல்ச்சர், ஸோ இதுலேருந்துலாம் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரின்ட்டு ஃபஸ்ட்டு என்டமாலஜியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து தான் மற்ற போர்ஷன்ஸ், என்டமாலஜியில் இருக்கக்கூடிய மற்ற போர்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் இயர்க்குடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பில்டிங். ஓகேலா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் அன் ஆவரேஜ் 15 to 17 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏஓ பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சீக்வன்ஸாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸே வரும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து படிச்சுட்டு கூடாது. இதுதான் நம்மளுடைய ஆர்டர். சிந்த சந்த சப்ஜெக்ட் தான் முக்கியத்துவம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்களாம் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமை கொஷினை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து படிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட 150 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதில் கவர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தது தான் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், ஃபஸ்ட்டு 2வது சீட் டெக்னாலஜி, 3வது அக்ரானமி, 4வது சாயில் சயின்ஸு, அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன், அதுக்கடுத்தது பிளான் பில்டிங், அதுக்கப்புறம் கிராப் ப்ரொடக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக சீக்வன்ஸாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட் கவர் பண்ணிங்கனாவே 150 கொஷினுக்கு மேலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏ உடைய சிலபஸ் தான். பிஜி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏடிஏவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஆவரேஜாக வந்து 20 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில முன்னாடி ஏஓக்கு பார்த்த மாதிரியே இதுலேயுமே
ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரானமி. ஏன்னா அக்ரானமிலேருந்து ஆன் ஆவரேஜாக 50 க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ இதில் எந்தெந்த யூனிட்லாம் அக்ரானமி கவர் ஆகுதுன்னு பாருங்கள். யூனிட் 1 இது வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த யூனிட் 1லேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டிகல்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, யூனிட் 1ல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது யூனிட் வாட்டர் அண்ட் வீடு மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கடுத்தது 3வது யூனிட். இது 3 யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரானமியில் வந்து கவர் ஆயிரும். இதில் ஒரு சிலதை மட்டும் கவர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்த்தது ஹார்ட்டிகல்ச்சரில் வரும். அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதுவும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரிலேருந்து ஒரு 5 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதேமாதிரி ஹார்ட்டிகல்ச்சர்லேருந்து அரவுண்டு 9 to 10 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இந்த க்வெஸ்சன் இல்லாமையே, அதாவது ஹார்ட்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி க்வெஸ்சன் இல்லாமையே அக்ரானமிலேருந்து க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா 50 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அதனால் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஏடிஏக்கு அக்ரானமி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பேத்தாலஜி. ஏன்னா ஏவோ மாதிரி க்ராப் ப்ரொடெக்ஷன் சொல்லிவிட்டு பேத்தாலஜி என்டமாலஜி வந்து ஒரே யூனிட்டாக கொடுக்கல. இதில் வந்து பேத்தாலஜிக்கு தனி யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க, என்டமாலஜிக்கு தனி யூனிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பேத்தாலஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன் அன் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 25 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மோஸ்ட்டு சப்ஜெக்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாயில் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இதிலேருந்து க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா சாயில் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் சாயில் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்னு சொல்லிட்டு வரும். சரி, உங்களுக்கு வந்து இந்த சீட் டெக்னாலஜியில் கொடுத்ததுலேயே ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலேருந்து மட்டுமே ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்லேருந்து மட்டுமே ஒரு 4 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. புரியுதுங்களா இல்லையா? சிடெக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 18 க்வெஸ்டின்லேருந்து 20 க்வெஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த யூனிட்லேயே கவர் ஆகக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்லேருந்து 4 க்வெஸ்டின், அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 25 க்வெஸ்டின் இந்த யூனிட்டில் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாயில் சயின்ஸில் ஆன் ஆவரேஜாக 20 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்குறாங்க. சித்தான் எக்ஸ்டென்ஷன் சப்ஜெக்ட். இதிலேருந்து க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏவோவில் 3 யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரே ஒரு யூனிட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா 16 க்வெஸ்சன் பக்கமாக எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட், அதாவது பிளான் பீடிங் அண்டு பயோடெக்னாலஜி, ரெண்டுமே சேர்த்து ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 20 க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 9 க்வெஸ்சனும், ரிமைனிங் இருக்கக்கூடிய 11 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லா யூனிட்லேருந்தும் 20 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அக்ரானமி கொடுக்கணும். ஸோ இதில் வந்து இந்த ஏடிஏ பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்டையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி ஏவோக்கு பார்த்துருப்போம், டாப் 5 சப்ஜெக்ட் கவர் பண்ணாவே 150 க்வெஸ்சன் வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். இதை வந்து அப்படி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து எல்லா யூனிட்லேருந்துமே ஆவரேஜாக அந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதில் சப்ஜெக்டே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர்லேருந்து நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு 9 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டிகல்ச்சர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அக்ரானமி இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது சாயில் சயின்ஸு, அதுக்கப்புறம் சீட் டெக்னாலஜி, பேத்தாலஜி, எக்ஸ்டென்ஷன், பிளான் பீடிங், அதுக்கடுத்தபடியாக எக்கனாமிக்ஸ், என்டமாலஜி, ஹார்ட்டிகல்ச்சர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் நடந்த ஏடிஏ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி
அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் எழுதினாங்க. ஸோ அதில் கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 300 தான் ஸ்கோரிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தது இன்டர்வியூவுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா 2 டிகிரி மட்டும்தான் எலிஜிபிள். இப்போ சப்போஸ் எம்எஸ்சி படித்த எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்த எல்லா சப்ஜெக்டும் எழுதலாம்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து கம்பல்சரி வந்து அதிகமாகும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 சீட் தான் கூப்பிட்ருந்தாங்க, அதுக்கே வந்து இந்த கட் ஆஃப் வந்துருக்குது. ஸோ இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 சீட்ஸ் தான் வர மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் வந்து எல்லா டிகிரியும் அலோவ் பண்ணால் இந்த கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகும். புரியுதுங்களா இல்லையா? ஏவோக்கு வந்த கட் ஆஃப் மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 360 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஏன்னா கொஷினுடைய டஃப்னஸை பொறுத்து இந்த கட் ஆஃப் மார்க் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியோடைய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்தளவுக்கு வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணுறாரு, ஈவன் தான் அவர் வந்து நார்த் இந்தியன் தமிழே தெரியாது அப்படின்னாலும் அவருக்கு வந்து 100 க்வெஸ்சனுக்கு ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகும். கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணாவே இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் வந்து கரெக்டாகும். ஏன்னா அதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கிறது 40 க்வெஸ்சன் தான் வாங்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 க்வெஸ்சன் 20 க்வெஸ்சனுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் கேட்டுருக்குறாங்க. இது டைம் ஆக ஆக இதுவும் என்ன பண்ணலாம், டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்தளவுக்கு இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், 100 க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த 100 க்வெஸ்சனில் 25 க்வெஸ்சன் எதுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆப்டிடியூட். ஸோ அதனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே சொல்லக்கூடியது ஆப்டிடியூடு தான். 10th யூனிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 25 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வரும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், SLCC ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் 25 க்வெஸ்டினுமே போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 hours வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடுக்குன்னு ஒதுக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஆப்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தாவே பிடிக்காது, இல்லைனா ஆப்டிடியூடு வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஆப்டிடியூடு போடலைன்னா நீங்கள் கம்பல்சரி செலக்ட் ஆக மாட்டீங்க. புரியுதுங்களா? ஆப்டிடியூடு விட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் என்ன எப்படி படித்தாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் வந்து ஆப்டிடியூடு வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். டெய்லி 2 hours வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா பழைய கொஸ்டின் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நடத்தக்கூடியதுமே எல்லாமே பழைய கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து நடத்தவும் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதே மாடலில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஆப்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், மார்க் அதிகமாக வாங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இது வந்து அரௌண்ட் 10-12 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டிலேருந்து கேட்குறாங்க. ஸோ எல்லா டைமுமே இந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டிலேருந்து 10 questions வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதிலேருந்தும் ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-10 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட். ஸோ இதிலேருந்து 7-9 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதில் முக்கியமாக தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் அடிக்கடி க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரி 2 units இருக்கும், இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ இதிலேருந்து ஆன் ஆவரேஜ் 8-12 க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா திருக்குறள்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 க்வெஸ்சன் திருக்குறள்லேருந்தே கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்புறம் இருக்கக்கூடியவங்கள்லேருந்து
கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி. ஸோ இதிலேருந்து ஆவரேஜாக ஒரு 7 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ரொம்பவும் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி ஜாக்ரஃபியும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 7 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுவும் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 6 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் போர்ஷன். ஏன்னா சயின்ஸ் வந்து எதனால், ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதிகமான கொஸ்டின் கேட்டாலுமே இதில் சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது 4 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி வரும். கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஃபிசிக்ஸ் படிக்கணும், ஜுவாலஜி, பாட்னி, இது 4 படிக்கிறதுனால இதில் போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிக்க முடியாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்தியன் பாலிட்டியோ, INMO, எக்கனாமியோ, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோ ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து கரண்ட் சயின்ஸ், 5-7 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இப்போலேருந்தே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 6 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா வந்து போதும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம வந்து படிச்சிக்கலாம். எக்ஸாமுக்கு ஒரு 2 முன்னாடி இருக்குன்னா நம்ம 2 முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியும் சும்மா சும்மா பார்த்துட்டு இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடோடைய ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா சயின்ஸ் வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அது முன்னாடியே நம்ம ப்ரிஃபரன்ஸாக வைக்கலாம். ஆனால் அதில் நிறைய சப்ஜெக்ட் கவர் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுலேயுமே ஒரு சில ஏரியாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்காக. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய GK போர்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி ப்ரீவியஸ் இயரில் நடந்த அக்ரிகல்ச்சர் பேப்பர். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா PDF எல்லாமே அனுப்புவோம். இதுக்கு முன்னாடி நடந்த AO எக்ஸாம், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஏன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்குமே அக்ரிகல்ச்சர் பேப்பர் இருக்கும், ஹார்டிகல்ச்சர் பேப்பர் இருக்கும். ஸோ அதில் நடந்த அக்ரிகல்ச்சர் பேப்பரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா AAO கொஸ்டின், AHO கொஸ்டின். ஏன்னா AHOலையுமே ஒரு சில போர்ஷன் வந்து அக்ரிகல்ச்சருக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு PDF ஒரு லிங்க் வந்து அனுப்புவோம் குரூப்பில். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதை டெய்லி வந்து பார்க்கணும். ஏன்னா அதை டெய்லி பார்த்தீங்கன்னா தான் எந்த ஏரியா கவர் பண்ணுறாங்க, அடுத்து என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக நடந்த TNPSC ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருமே ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் GKவும், GKல ஒரு 50 கொஸ்டினும், அக்ரியில் ஒரு 50 கொஸ்டினும் டெய்லி வந்து பார்க்கணும். இவன் தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது, இந்தியன் பாலிட்டியே தெரியாது, இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸை ஒன்றுமே தெரியலனாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா TNPSC, அதை நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு டெய்லி வந்து பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் நடத்தும் போது உங்களுக்கு என்னது, ஓ இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஈவன்தோ அந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, புரியுதுங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதே ஆப்டிடியூடு தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட் ஒரு சிலது உங்கள் நோட்ஸில் இல்லாதது சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். இதை நோட்ஸில் ஒரு சில கரெக்ஷன் இருந்தாலுமே இந்த வீடியோ கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஏதாவது சொன்னோம்னா உங்கள் நோட்ஸ்லேயே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலது நாங்கள் வந்து அசைன்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அசைன்மெண்ட்டாக கொடுக்குறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதையுமே ப்ரிண்ட் போட்டு வச்சுருக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி எல்லா இன்ஸ்டியூஷனையும் நீங்கள் வந்து படிக்கணும். அது வந்து உங்களுடைய அசைன்மெண்ட்டாக சொல்லியிருப்போம். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான இன்ஸ்டியூஷன் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அது ICAR இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்கும்,
அதேமாதிரி தமிழ்நாடு லெவலில் ரீஜனல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓவரால் நம்ம பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.